வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. இந்த பதிவில் ஒரு ஊழியருக்கு செலுத்துகிற பிஎஃப் அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட் சம்மந்தமாக நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். உங்கள் சந்தேகங்களுக்கான பதிலை தொடர்ந்து இந்த சேனலில் பார்க்கலாம். முதல்ல ஒரு 10 கேள்விக்கான பதிலை மட்டும் பார்க்கலாம். முதல் கேள்வி, பணியாளர்களின் ஊதியத்திலிருந்து முதலாளியின் பங்களிப்பை கழிக்க முடியுமா? இந்த கேள்வியை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். அதாவது ஒரு முதலாளி தங்கிட்ட வேலை செய்கிற தொழிலாளிக்கு தன்னோட சார்பாக ஒரு ஷேர் அமௌண்ட்டை இபிஎஃப்ல கட்டணும். அப்படி கட்டாமல் தங்கிட்ட வேலை செய்கிற தொழிலாளியோட சம்பளத்திலிருந்தே அந்த அமௌண்ட்டை எடுத்து கட்ட முடியுமா? இல்லை, அதுக்கு அனுமதி கிடையாது, அப்படி செய்கிறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேள்வி, இபிஎஃப்க்கு பணம் கட்டுறதன் மூலம் ஒரு முதலாளியால் சம்பளத்தை குறைக்க முடியுமா? இபிஎஃப் அண்ட் எம்பி ஆக்ட் 1952 சட்டத்தில் ஒரு விதி இருக்கிறதால ஊதியத்தை குறைக்க அனுமதி கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது கேள்வி, டெய்லி சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க வேலை செய்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி ஊதியம் வாங்குறவங்க இபிஎஃப்ல உறுப்பினராக சேர முடியுமா? பதில் பார்த்தீங்கன்னா சேர முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாலாவது கேள்வி, ஒரு பணியாளருக்கு டெய்லி அப்படி இல்லாட்டினா துண்டு விகித அடிப்படையில் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா இபிஎஃப் பங்களிப்பை எப்படி தீர்மானிக்கிறாங்க? ஒரு காலண்டர் மாதத்தில் கொடுக்குற சம்பளத்தின் அடிப்படையில் இபிஎஃப் பங்களிப்பை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அஞ்சாவது கேள்வி, ஒரு ஊழியருக்கு செலுத்த வேண்டிய இபிஎஃப் அமௌண்ட்டை அவங்க முதலாளி காலதாமதமாக கட்டினார்னா அதுக்கான வட்டியை தொழிலாளி பெறுவாரா? முதலாளி பிஎஃப் அமௌண்ட்டை கட்டின பின்னாடி தொழிலாளிக்கு அதாவது பிஎஃப் உறுப்பினருக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் முழு வட்டியை கொடுத்துருவாங்க. பங்களிப்பை முதலாளி லேட்டாக கட்டுறதால உறுப்பினருக்கு செலுத்த வேண்டிய வட்டியை இது எந்த வகையிலும் பாதிக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலதாமதமாக கட்டினதுக்கான தண்டனையாக முதலாளிக்கிட்ட இருந்து 7Q பிரிவின் கீழே அபராத வட்டியும் சட்டத்தின் பிரிவு 14B கீழ் அபராத சேதங்களும் விதிக்கப்படும்னு கொடுத்துருக்காங்க. ஆறாவது கேள்வி, பணி நீக்கம் செய்யப்பட்ட காலத்துக்கு ஒரு பணியாளருக்கு வாழ்வாதார கொடுப்பனவு கொடுக்குறாங்க, இதுக்கு பிஎஃப் பங்களிப்பு செலுத்தப்பட வேண்டுமான்னு கேள்வி. பதில் பார்த்தீங்கன்னா செலுத்த தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏழாவது கேள்வி, ஒரு ஊழியர் சேவையை விட்டு வெளியேறின பின்னாடி இபிஎஃப்க்கு பங்களிக்க முடியுமா? இல்லை, ஒரு ஊழியர் தன்னோட வேலையை விட்டு வெளியேறின பின்னாடி இபிஎஃப்க்கு பங்களிக்க முடியாது. ஏன்னா வேலையும் முதலாளியும் இல்லாமல் பங்களிப்பை செலுத்த வழி இல்லை. உறுப்பினர் போட விரும்புகிற எந்த பணமும் முதலாளியின் பங்களிப்பின் பங்கோட பொருந்தணும். ஆனால் அந்த நபர் ஏற்கனவே வேலையை விட்டு போயிருக்கிறதால இது நடக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எட்டாவது கேள்வி, முதலாளி பணியாளரின் சம்பளத்திலிருந்து இபிஎஃப் பங்களிப்பை எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை பணியாளரின் வருங்கால வைப்பு நிதிக்கு செலுத்தலைன்னா அதுக்கு பரிகாரம் என்ன? பதில் பார்த்தீங்கன்னா ஊழியர்களோட பிஎஃப் அமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி முதலாளிக்கிட்ட பணத்தை கட்ட சொல்லி கட்டாயப்படுத்தலாம். அப்படி இல்லாட்டினா அந்த முதலாளிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு IPC 406/409 கீழ் போலீஸில் புகாரை பதிவு செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்பதாவது கேள்வி, பிஎஃப் நிலுவைத் தொகையை முதலாளி செலுத்தாததோட விளைவு என்ன? அல்லது முதலாளி இபிஎஃப் நிலுவைத் தொகையை செலுத்தாத காரணத்தால் ஒரு உறுப்பினர் எப்படி பாதிக்கப்படுறாரு? உறுப்பினருக்கு செலுத்த வேண்டிய பிஎஃப் தொகை முதலாளிகிட்டிருந்து பெறப்பட்ட தொகையின் அளவிற்கு மட்டுமே வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க. பத்தாவது கேள்வி, ஒரு உறுப்பினருக்கு செலுத்த வேண்டிய பிஎஃப் தொகையிலிருந்து ஏதாவது நிலுவைத் தொகையை முதலாளி திரும்ப பெற முடியுமா? எளிமையாக சொல்லணும்னா உங்கள் பிஎஃப் கணக்கில் இருக்கிற பணம் உங்களோடது, செலுத்த வேண்டிய பணத்தை ஈடுகட்ட உங்கள் முதலாளி அதை எடுக்க முடியாது. ஒரு உறுப்பினருக்கு செலுத்த வேண்டிய பிஎஃப் பணத்தை எடுக்க முதலாளி அனுமதிக்கப்படுறதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.